உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி, ஸ்ரீ குருப்பியோ நமஹ. அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களே, உங்களுடைய குணாதிசயங்கள் பொதுவாக மீனராசி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், மீனராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போகும்போது போகக்கூடியவர்கள் நம்மள அறியாத மனிதர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களுடைய ராசிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், எதை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணீங்கன்னாக்கா ஸோ போற வேலையில வந்து நீங்க ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். அப்போ இது நீங்க சொல்லக்கூடியது மீன ராசியாக இருந்தாலும் பொருந்தும், மீன லக்னமாக இருந்தாலும் பொருந்தும். வெறும் ராசியை மட்டும் நீங்க பார்த்தா போறாது, லக்னத்தையும் இதுல நீங்க பொருத்தி பார்க்க வேண்டும் மீன ராசி அன்பர்களே. சரி, இப்ப மீன ராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, இரண்டு மீன், இரட்டை. ஓகேவா, இந்த பக்கம் ஒரு மீன் போற மாதிரியும் இந்த பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரெண்டு மீன் இருக்கிறது தான் இதனுடைய சிம்பிளாக இருக்கும். அப்போ இந்த சிம்பிள் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இவே தன்னுடைய தேவைக்காக, தான் தன்னுடைய லட்சியத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக இந்த மீனராசி அன்பர்கள் தேவை எனில் எந்த பக்கமும் பிளெக்சிபிளா வளைஞ்சு போகக்கூடியவர்கள் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தக்கூடியதுதான் இந்த சிம்பிள். வெறும்னா டைரக்ஷனாகவும் போகலாம், இல்ல அன்டைரக்ஷனாகவும் கூட, ஆப்போசிட் டைரக்ஷனாக கூட நம்மளால போக முடியும், என்னால வாழ முடியும், விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாகத்தான் இந்த சிம்பிள் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ இயற்கையாகவே நேச்சராகவே மீனராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இப்ப மீனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த நேரத்துல அந்த இடத்துல என்னெல்லாம் வருது, பூரட்டாதி நட்சத்திரத்துடைய நாலாவது பாதம், உத்திரட்டாதியுடைய நான்கு பாதங்கள், அதே போல ரேவதி நட்சத்திரத்துடைய நான்கு பாதங்கள். இப்ப இந்த மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும், வரட்டு கௌரவம் இருக்கும், ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சாம சொல்றது அடுத்தவங்களா கேட்கணும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, அவங்க யாராக இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பூரட்டாதி நாலாவது பாதம் அப்படி இல்லைனாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பிடிவாத குணம் உடையவர்களாகவும், கர்ப்பம் உடையவர்களாகவும், தன்னுடைய நாம சொல்றது அடுத்தவங்க கேட்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதுவே மீனராசி அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரோடையும் ஒத்து போகக்கூடியவர்களாக, சபையில் எல்லாரோடையும் கலகலப்பாக பழகக்கூடியவர்களாக, அதிகமாக நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாக பேசுறத பிடிக்கும், அதுவும் குறிப்பாக சொன்னோம்னா அடுத்தவங்களை பற்றி பேசுறது ரொம்ப ரசித்து ருசித்து பேசுவார்கள். சார் அன்னைக்கு அவன் சொன்னா சார் அப்படி அப்படி பேசினா, அந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி அதிகமாக எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது மீனராசிக்கு ரொம்பவே பிடித்த ஒரு விஷயம். அதே போல கதை கேட்கறது, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கதை கேட்பாங்க. அவனுக்கு என்னாச்சு சார், ஒரு போனீங்களே என்னாச்சு சார் அப்படின்னு சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு கேட்கறது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயமாக இருக்கும். அதே போல நகைச்சுவை, ஜோக்கு, ஜோக்கு பேசும்போதே ஒரு காமெடியா பேசுறது, ஒரு பிரசன்ட் பண்ற விஷயத்த ஒரு நகைச்சுவை கலந்து பிரசன்ட் பண்றது, சபையில சொல்லும் போது சரிதான், வீட்டில் பேசினாலும் சரிதான், பசங்கள்கிட்ட பேசினாலும் சரிதான், ஈவன் குழந்தைகளாக இருந்தாலுமே கூட அப்பா அம்மாட்ட பேசும்போது எப்படி பேசுனா ஒரு நகைச்சுவை உணர்வோடு தான் பேசும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வு இருங்கிறது மீனராசிக்கு இயற்கையாகவே பழகி போன ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குங்க, மீனராசியை பொறுத்தவரையில் அதிகம் தன்னம்பிக்கை உடையவர்கள், தன்னுடைய செயல்பாடுகளில் தன்னுடைய ஆற்றல் மீது தன்னம்பிக்கை உடையவர்கள் இந்த மீனராசி நண்பர்கள். எதையும் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட், அதாவது என்னால தான் முடியும் அப்படிங்கிறது வேற, அது கர்வம், அது திமிர், அது கிடையாதுங்க. நம்மளால முடியும் அப்படிங்கிற, என்னால தான் முடியுங்கிறது வேற, என்னால முடியும் அப்படிங்கிறது வேற. ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட், அதிகமான தன்னம்பிக்கை உடையவர்கள், அது எப்பேற்பட்ட அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான், முடியாத விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக அதை செய்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை, ஒரு டார்கெட்டை, ஒரு டாஸ்க்கை அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நிச்சயமாக அந்த டாஸ்கை நோக்கி அதை சக்ஸஸாக முடிச்சு ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், நிச்சயமாக அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுவாங்க மீனராசி அன்பர்கள். அப்போது இளைஞர்களாக இருக்கட்டும், படிப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், அவங்கள படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மீனராசியை பொறுத்தவரையில் படிப்பு அற்புதமானதாக இருக்கும். இயற்கையாகவே நேச்சராகவே
மீன ராசிக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு நல்லா வருங்க. அதுவும் கவர்மெண்ட் சார்ந்த படிப்புகள் நிச்சயமாக நல்லா வரும். அவர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, நீட் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், அப்படி இல்லைனாக்கா ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டது, இல்லை வந்து குரூப் எக்ஸாம் எழுதுறது, ஒரு அரசாங்க பதவிக்காக எழுதுவது. ஸோ இந்த மாதிரி படிப்பு எக்ஸாம் படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறது, அதிகமாக படிக்கிறது. ஸோ இந்த மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் படிப்புங்கிற விஷயத்தில் மீனராசிக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு விஷயமாக அங்கேயும் படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். படிக்கிறதை ஞாபகமும் வச்சுப்பாங்க, அதை ஞாபகம் வச்சு எழுதவும் செய்வார்கள். சரி, அதே போல மீனராசி என்பவர்கள் படிச்சு முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போறாங்கன்னா எந்த எந்த மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, படிக்கிற படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. இதுதான் அங்கே ஒரு பெரிய டிஃப்ரெண்டா டிஸ்ட்ன்னு சொன்னாக்கா அதுதான் விஷயம். ஏன்னா படிச்சது ஒரு படிப்பா இருக்கும், ஆனா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது வேற ஒரு விஷயமாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிடும். இது என்ன, ஒரு 20% பேருக்கு தான் படித்த படிப்புக்கு ஏற்ற அந்த வேலையை, சூழ்நிலையை, தொழிலை தேர்ந்தெடுப்பாங்களே தவிர, மற்றவங்க எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக அப்பா என்ன பண்ணாங்க, நைனா என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி அதாவது உறவு முறைகளை வச்சு, குடும்ப பாரம்பரியத்தை வச்சு பின்பற்றக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அப்போது குடும்பம் அப்போ ஃபேமிலியில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலியில் பொறுத்தவரை ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அண்ணன் தம்பிகளாகட்டும், அக்கா தம்பிகளாகட்டும், தன் உடன் பிறந்தவர்களை ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்கச்சி கல்யாணம் பண்ண சார், நான் தம்பி கல்யாணம் பண்ண சார், அப்பா அம்மாவுக்கு நான் ஹெல்த் பார்த்தேன் சார் அப்படின்னு உறவு முறைகளை, ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக காப்பாற்றக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த மீனராசி அன்பர்களாக இருப்பார்கள். அதே போல பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமா மீனராசி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், பெற்றோர்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க எந்த சூழ்நிலையும். இதாவது மனைவிக்கு தெரியாமலாவது மாசம் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருவாங்க, ஓகேவா? ஸோ இந்த ரகசியத்தை தெரிஞ்சு மனைவியெல்லாம் சண்டைக்கு போயிடாதீங்க. ஆகையினால மனைவிக்கு தெரியாமல் கூட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அதேவே பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, எப்படி இருப்பாங்க? வீட்டில் இருக்கும்போது நிச்சயமா அதே போல அப்பா அம்மாவோட ரிலேட்டடா ரிலேஷன்களோட நல்லா சிறப்பான முறையில் இருப்பாங்க. அதுவே கல்யாணம் ஆயிடுத்து இங்கே வந்துட்டுன்னு சொன்னாக்கா, கணவனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. கணவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க, மாமனார் மாமியார் நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் அவங்க வீட்டையும் நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க, அந்த மாமா அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாருமே. ஸோ ஃபேமிலி விஷயத்தில் மீனராசி அன்பர்கள் உறவு முறைகளை அதிகம் போற்றி காப்பாற்றுபவர்களாக இருப்பார்கள். அதே போல வேலைக்கு போகிறாங்க, செய்ய தொழில் செய்வாங்களா அப்படின்னு கேட்டாக்கா, வேலை செய்வதை விட சுய தொழிலைத்தான் இவங்க அதிகமாக விரும்புவார்கள். சின்ன வருமானமாக இருந்தாலும் அது சுய தொழிலாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள். அப்போ வேலைக்கு போகணும், அது சரியா சுய தொழில் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கே போவாங்க, மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. அதில் செஞ்சு கெஞ்சு பார்த்துட்டு அது லாஸ் வந்துடுதுன்னா அப்புறம் வேலைக்கு போவாங்க. ஸோ சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அப்போ எந்தெந்த துறையெல்லாம் இவங்க சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இவங்க ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது, ஃபிலிம் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சம்மந்தப்பட்டது, டைரக்ஷன் சம்மந்தப்பட்டது, டைரக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதே சமயத்தில் மியூசிக் சம்மந்தப்பட்டது, அதே போல் சொல்லிக்கூடிய டீச்சிங் சம்மந்தப்பட்டது, அந்த கோச்சிங் சம்மந்தப்பட்டது, யோகா சம்மந்தப்பட்டது, இன்னும் ட்ரெடிஷ்னலாக என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இருக்கோ, ஒரு ஆலய அர்ச்சகராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு வேதங்களை சொல்லி சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லிக் கொடுக்குறதா இருக்கலாம், ஒரு யோகா டீச்சராக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஒரு ஹெச்எம்மாக இருக்கலாம், அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற இடத்துல குருவாக இருந்து செயல்படக்கூடியது என்பது மீனராசிக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். என்னென்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அடுத்தவங்களை வந்து வழி நடத்துவது, அந்தந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அதன் பிரகாரம் அவங்களை கொண்டு போவது, வழிநடத்துவது என்பது மீனராசிக்கு இயற்கையாகவே அமைந்த நேச்சுரல் குணமாக அமைகிறது மீனராசி அன்பர்களே. அதே போல அதிகாரம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி அன்பர்கள். இது எந்த இடத்துல அவங்க இருந்தாலும், வேலை செய்கிற இடத்தால இருந்தாலும் சரிதான், தொழில் செய்தாலும் சரிதான், ஃபேமிலியாக இருந்தாலும் சரிதான், அங்கே கமாண்டிங் பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக மீனராசி அன்பர்கள்ட்ட தான் இருக்கும். ஸோ மீனம்னா நம்ம ஏதோ சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக அது கிடையாதுங்க. அவங்க மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே கமாண்டிங் பவர் உடையவர்களாக இருப்பார்கள், டிசிஷன் மேக்கர்களாக இருப்பார்கள். இது யாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மீனராசி அன்பர்கள். அதே போல
சுய புத்தி உடையவர்களாக யார் பேச்சும் கேட்காம நாம என்ன நினைக்கிறோமோ நான் என்ன நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து செய்யணும் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மற்றவங்க சொல்றத சொல் புத்தி உடையவர்களாக இருக்கவே மாட்டார்கள் சுய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள் இந்த மீன ராசி அன்பர்கள் சோ மீனராசியுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சுய புத்தி உடையது யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறது அடுத்தவங்க சொல்றத காதல வாங்காம இருக்கிறது தன்னம்பிக்கை உடையது இதுதான் மீன ராசி அன்பருடைய பலமாக அமைகிறது பலவீனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இரக்க குணம் உடையது அதிகமாக வீண் விரயங்கள் செலவுகளை செய்வது அதிக பிரயாணங்களை மேற்கொள்வது தேவையில்லாம ஃபுட்டை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறது ஏன்னா ஆசை உணவு பிரியர்களாக இருப்பார்கள் அதுவும் ஸ்வீட் ரொம்ப பிடிச்ச உணவாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி தேவையற்ற உணத்தினுடைய உடம்பு பாடி கண்டிஷன் எனவோ அதை தவிர்த்து அதுக்கு ஆப்போசிட்டான உணவுகளை உட்கொள்வது நான்வெஜ்ஜை விரும்புவது இதெல்லாம் வந்து அவங்களுடைய பலவீனமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் வாயை கட்ட வேண்டும் என்பதுதான் உண்மையானதாக இருக்கும் ஸோ இது வந்து பலம் பலவீனமாக உள்ளது சரி இப்போ மீனராசி என்பவர்களுக்கு ஃபேவரபிள் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ அது சாண்டல் எல்லோவா இருந்தாலும் சரிதான் இல்லை பியூர் எல்லோவா இருந்தாலும் சரிதான் ஸோ எல்லோ அப்படிங்கிறது தான் மீன ராசி அன்பர்களுக்கு ஃபேவரபிள் கலராக அமைகிறது ஸோ உங்களுக்கான ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புஷ்பராகம் கனக புஷ்பராகம் எல்லோ ஸ்டோன் அதுதான் உங்களுக்கு கனக புஷ்பராகம் தான் ஃபேவரபிள் ஸ்டோனாக அமைகிறது அதே போல் உங்களுக்கான டைரக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்த் சவுத் இதுதான் அதாவது வடக்கு தெற்கு இதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள் திசையாக அமைகிறது ஸோ உங்களுக்கான லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1, 4, 7, 10 ஸோ 1, 4, 7, 10 என்பது தான் உங்களுக்கான ஃபேவரபிள் லக்கி நம்பராக அமைகிறது அதே போல் ஒரு சங்கடமான சூழ்நிலை வருது மனசு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அல்லது சிவபெருமான் வழிபாடு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வீர்களேயானால் சிறப்பை தரும் அந்த தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது குரு பகவானுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ முல்லைப்பூவை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் முல்லைப்பூவை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் முல்லைப்பூவை கொண்டு அர்ச்சனை செய்து அதே போல் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லாரும் வந்து சுண்டல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனாலுமே கூட தயிர் சாதம் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அந்த தயிர் சாதத்தை ஒரு பொன் கிண்ணத்தில் கோல்டு கிண்ணத்தில் தான் வச்சு அதை நெய்வேத்தியம் பண்ணணும் பார்த்துக்கோங்க மீனராசி நண்பர்களே நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு ஸோ இந்த பொன் கிண்ணத்தில் இல்லைனாக்கா அட்லீஸ்ட் ஒரு பித்தளை கிண்ணத்துலேயே அந்த கலராவது அங்கே இருக்கணும் ஸோ அதில் வச்சு நெய்வேத்தியம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த சின்ன சின்ன சங்கடங்கள்லேருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் ஸோ இது வந்து நீங்கள் எல்லாமே மீன லக்னமாக இருந்தாலும் மீன ராசியாக இருந்தாலும் இது பொருந்தும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய திருத்தலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆலங்குடி ஆலங்குடி போயிட்டு வரலாம் அப்படி இல்லைனாக்கா திருச்செந்தூர் மிக சிறந்த குருஸ்தலம் வந்து திருச்செந்தூர் இது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை திருச்செந்தூர் போ வழிபாடு பண்ணலாம் அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஸோ இப்போ இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள் விருப்பு வெறுப்புகள் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும் அப்போ இந்த ராசி அன்பர்கள்னு சொன்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ரொம்ப எளிமையா சொல்லிட முடியும் அப்போ இது ஒரு பொதுவான பலனாகும் அப்போ தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஆனால் என்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு நீங்க குறைகள் படுகின்ற பொழுது அப்போ எதனால அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வருது நெகட்டிவான விஷயங்கள் உங்களிடத்துல இருக்குது ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமாக இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுறது அனலைஸ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும் உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள் பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்கள் ஆகிறதா பிதிர்தோஷமாக இருக்கலாம்
அல்லது வந்து திருமண தோஷங்களா வாழமர கல்யாணம் இருக்கு, கந்தர்வராஜ ஹோமம் இருக்கு, சுயம்பரா பார்வதி ஹோமம் இருக்கு, ஏதாவது சுவாமி திருமணங்கள் இருக்கு, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸ் கூட உங்களுக்கு அழக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எப்படி செஞ்சா நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாது உங்க குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில நிச்சயமா குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்கள் இருந்து புண்ணியாக வாஜனத்திலிருந்து நாமகரணத்திலிருந்து திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்ல இருந்து திருமண வைபவங்களா ரொம்ப கைராசியான முறையில சிறப்பான முறையில செய்து தருகிறோம். அதே போல கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமா நாங்கள் உங்களுக்கு 100% நேர்மையானதாகும், அதே சமயத்தில் கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.